ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो न विष्णु प्रचोदयात्। இப்பொழுது மகரிஷி வேதவியாசர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற ஒரு மகா அற்புதத்தை அமுதத்தை நமக்கு அளித்துள்ளார் அல்லவா? அவர் நமக்கு கொடுத்த பல வரலாற்று சிறப்புகளிலிருந்து இப்பொழுது பகவானுடைய அவதாரங்களிலே வாமன அவதாரமும் திருவிக்கிரமனாகவும் பகவான் எப்படியெல்லாம் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தினார் என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஒரு சமயம் இந்திரனுக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வந்தது. எப்படி என்றால், மாபலி என்கின்ற ஒரு அசுரன், அவன் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவனே, அசுரனாக இருந்தாலும் இரணிய கசுபுவைப் போல ராவணனைப் போல மிகவும் கொடுமையானவன் அல்ல, பக்தி கொண்டவன். இருந்தாலும் அவனுக்கு என்ன ஒரு கோரிக்கை என்றால், அவனுடைய கொள்கை என்னவென்றால், எப்படியாவது இந்திரலோகத்தை, அந்த விண்ணுலகை நாம் அடைய வேண்டும், மூ உலகையும் நாம் ஆள வேண்டும் என்ற ஆசை, பேராசை அவனுக்கு இருந்தது. ஆதலால் அவன் அஸ்வமேத யாகத்தை நடத்தி, 100 அஸ்வமேத யாகத்தை நடத்தி சிறப்பு பெற்றவன். இப்படிப்பட்டவன் தன்னுடைய இந்த யாகத்தின் மூலமாக, அவனுடைய அந்த பலனின் அடிப்படையாக கொண்டு அசுரர்களை எல்லாம் வைத்து இந்திரலோகத்தை கைப்பற்றி விட்டான். இப்பொழுது இந்திரன் எங்கு செல்வது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது விண்ணுலகம் மாபலியிடம் சென்று அடைந்து விட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று அறியாமல் நேராக தன்னுடைய தாயான அதிதியிடம் சென்று முறையிட்டார். தன்னுடைய இந்திரனுடைய தாய் தந்தைய யார் என்றால் கசியப்ப மகரிஷியும் திதி அம்மையாரும், அதிதி அம்மையார் என்பது யாவரும் அறிந்தது. அதிதி அம்மையாருக்கு தன்னுடைய பிள்ளையின் இந்த நிலையை கண்டு மிகவும் வருத்தம் கொண்டார். தன்னுடைய மகனானகப்பட்டவன், விண்ணுலகத்தின் அதிபதி, சொர்க்கலோகத்தின் அதிபதி, தான் பெற்றெடுத்த பிள்ளையாகப்பட்டவன் இந்த நிலைக்கு ஆளாகப்பட்டு விட்டானே என்ற மன வருத்தம் அந்த அம்மையாரை தாக்கியது. என்ன செய்வது என்று புரியவில்லை. பிறகு தன்னுடைய கணவனான கசியப்ப மகரிஷியிடம் சென்று இதற்கான ஒரு உபாயத்தை தாங்கள் தான் கூற வேண்டும் என்று கூற, சரி, இதற்கு ஒரே வழி ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே ஆகும், தேவர்களை காப்பவன் நாராயணன் மகாவிஷ்ணுவே. ஆதலால் தன் பத்தினியான அதிதிக்கு அவர் ஒரு யோசனை கூறினார். நாரத மகரிஷியிடம் தாங்கள் இதற்கான உபாயத்தை கேட்டால் அவர் கூறுவார். ஆதலால் நாரத மகரிஷியிடம் சென்று அவரிட உபாயத்தை கேட்டு அவருடைய அந்த வழி நடத்திலும் பிரகாரம் அதிதிக்கு அவர் அறிவுரை கூறினார். நாரதருடைய அறிவுரை பிரகாரம் அவர் என்ன கூறுகின்றாரோ அதன்படி நீ நடந்து ஏதாவது அவரால் உமக்கு ஒரு உபகாரம் கிடைக்கும் என்று கூற, பிறகு மகரிஷியை வணங்கினார். மகரிஷி அங்கே தோன்றினார். நாரத மகரிஷியிடம் நடந்தையெல்லாம் கூறிய பிறகு தன்னுடைய மகனான இந்திரலோகத்தின் அதிபதியான, விண்ணுலகத்தின் அதிபதியான இந்திரனின் நிலையை கண்டு நான் வருத்தம் கொண்டேன். ஆதலால் இதற்கான அவன் மீண்டும் இழந்தை
இழந்த சொத்தை மீட்க வேண்டும். அவன் இழந்த அந்த நிலையை, அதாவது இப்பொழுது மின்னுலகத்தின் அதிபதி அல்லவா, இந்திர பதவியே, அந்த பதவியே போய்விட்டது அல்லவா, மீண்டும் அப்பதவியை அடைய வேண்டும். அவன் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். இதற்கான ஒரு உபாயத்தை கூறுங்கள் என்று கூற மகரிஷியும் அவருக்கு ஒரு யோசனையை கூறினார். அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை கொண்டு தாங்கள் விரதம் மேற்கொண்டு தவம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு சமயம் பிரம்மதேவனுக்கு வந்த இந்த இக்கட்டான சூழ்நிலை பிரம்மதேவனுக்கும் வந்தது, என்னுடைய தந்தையான பிரம்மனுக்கும் வந்தது. அந்த நேரத்திலே பிரம்மதேவன் எத்தகைய விரதத்தை மேற்கொண்டு தன் நிலையை மீண்டும் அடைந்தாரோ அதே வழியை தாங்கள் பின்பற்றுங்கள், அந்த விரதத்தின் முறையை நான் கூறுகின்றேன் என்று கூற மகரிஷி நாரதர் சில ஒரு யோசனையை கூறினார், ஒரு விரதத்தை கூறினார். அதாவது அந்த விரதத்துக்கு பெயர் என்னவென்றால் பால் விரதம். அம்மையே, அதிதியே, தாங்கள் ஸ்ரீம நாராயணமூர்த்தி மீது கருணை கொண்டு அவன் ஆத்மமானது தங்கள் மீது கருணை கொண்டு அவன் தங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், மீண்டும் இந்திர லோகத்தை மீண்டும் தங்களுடைய மகனான அந்த விண்ணுலகத்தை மீண்டும் அவனுக்கு மீட்டு தர வேண்டும் என்றால் இந்த பால் விரதத்தை தாங்கள் மிகவும் கடுமையாக தூய்மையாக மகத்து வாய்ந்த இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக பகவான் உமக்கு நிச்சயமாக அருள் புரிவார் என்று கூற பிறகு அவர் நாரத மகரிஷி அந்த விரதத்தின் முறையை கூறினார். என்னவென்றால், அம்மையே, தினந்தோறும் பகவானுடைய நாமத்தையும் கீர்த்தனைகளையும் பாட வேண்டும், அவன் நாமத்தை கூற வேண்டும். அதிகாலையிலே குடித்து விட்டு நீராடி விட்டு பிறகு அவன் நாமத்தை அதாவது அவன் மந்திரத்தை கூறி ஒருவேளை மட்டும் பாலை அருந்த வேண்டும். அதிகாலையிலே விரதத்தை துவங்கி இரவு வரை ஏதும் சாப்பிடாமல் இரவு முடியும் நேரத்திலே, அதாவது இன்று துவங்கினால் மறுநாள் வரை அந்த விரதத்தை ஏதும் இன்றியா, அதாவது தண்ணீரும் குடிக்காமல் விரதத்தை மிக கடுமையாக இருந்து மறுநாள் அதிகாலையிலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விடியற் காலையிலே எழுந்து நீராடிவிட்டு ஆத்மாவையும் சுத்தம் செய்து கொண்டு அந்த உடலையும் சுத்தம் செய்து கொண்டு பிறகு பகவானுக்கு நைவேத்தியமாக பாலை, பசுவுடைய பாலை அவருக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு அந்த பாலை தாங்கள் சுவைக்க வேண்டும், பாலை மட்டும் சுவைக்க வேண்டும். இப்படியாக 12 நாட்கள் தாங்கள் இந்த விரதத்தை இருந்து முடிவு செய்தால் பகவானுடைய கருணை உள்ளம் அங்கே தங்களை ஆசீர்வதிக்கும் என்பது என்னுடைய நோக்கம். பிரம்மன் இருந்த விரதம் தாங்களும் இருங்கள், நிச்சயமாக பகவான் கருணை உள்ளம் கொண்டவர், உங்களை காப்பார் என்று நான் கூறுகின்றேன். ஆதலால் அதிதி அம்மையே, தாங்கள் இந்த பால் விரதத்தை மேற்கொண்டு அந்த விண்ணுலக அதிபதியான இந்திரனுடைய சங்கடங்களை தீர்க்க பகவான் சிவ நாராயணமூர்த்தியே நேரடியாக வந்து தங்களுக்கு இந்த என்ன செய்ய வேண்டும் என்ற உபகாரத்தை கூறுவார் என்று கூறி தாங்கள் இந்த விரதத்தை துவங்குங்கள் என்று கூறினார். அதிதியும் தன்னுடைய அந்த விரதத்தை மேற்கொள்ள முடிவு செய்தார். பிறகு தன்னுடைய கணவனான கசியப்பரிடம் நடந்தவையெல்லாம் கூறிய பிறகு இருவரும் சம்மதத்துடன், அந்த அம்மையார் தன்னுடைய கணவருடைய சம்மதத்துடன் அந்த பால் விரதத்தை துவங்க அவர் முடிவு செய்தார் என்பதோடு இந்த எபிசோட்டை முடித்து கொண்டு அடுத்தது இதன் தொடர்ச்சியை காண்போமாக என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சுபமங்கலம் சுபமஸ்து.